நயன்தாராவிற்கும் த்ரிஷாவிற்கும் வயதாகிவிட்டது. அன்சிகா, தமிழ் சினிமாவின் லேட்டஸ்ட் நியூஸ், எந்த ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, ரிவ்யூஸ் போன்ற எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கணுமா? மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடிகை ஹன்சிகா தனுஷ் நடித்த மாப்பிள்ளை படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். பின்பு விஜய் போன்ற முன்னணி ஹீரோக்களோடு நடித்தார். சில படங்கள் இவருக்கு சரியாக ஓடாமல் பட வாய்ப்புகள் குறைந்தனர். பிறகு ஜெயம் ரவியுடன் நடித்த ரோமியோ ஜூலியட் படம் வெற்றி பெற்றவுடன் இவரது மார்க்கெட் உயர்ந்தது. மீண்டும் ஜெயம் ரவியுடன் நடித்துள்ள படம் போகன். இப்படம் பிப்ரவரி 2 வெளியாக உள்ளது. சமீபத்தில் அவரிடம் சில கேள்விகள் கேட்கப்பட்டன. அதற்கு அவர் பதிலளித்தார். அவர் கூறியது என்னவென்றால், நான் எப்போதும் என்னுடைய கதாபாத்திரம் முக்கியத்துவத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் நடிப்பேன். ஹீரோக்களுக்காக நடிப்பதில்லை. புதுமுக இயக்குநர்களின் படங்களிலும் நடிக்க ஆசைப்படுகிறேன் என கூறினார். பிறகு அவரிடம் நயன்தாரா, த்ரிஷா போன்ற கதையின் கதாநாயகியாக நடிக்கலாமே என கேட்டதற்கு, அவர்கள் அளவிற்கு எனக்கு வயதாகவில்லை, அப்படி வரும்போது நடிப்பேன் என்றார். பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் சினிமா செய்திகளுக்கு சினிமா நியூஸ் அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.